கடலூரில் கொள்ளையர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பிரபல நகைக்கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி மற்றும் வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக 4 பேரை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் கொள்ளையர்கள் கூறிய தகவலின் பேரில் 60 சவரன் தங்க நகையை போலீசார் மீட்டிருக்கின்றனர். இதில் 25 சவரன் தங்க நகையை கடலூர் வள்ளி விலாஸ் நகைக்கடையில் விற்றதாக கொள்ளையர்கள் கூறியிருக்கின்றனர். இதனையடுத்து வள்ளி விலாஸ் நகைக்கடை உரிமையாளர் பாலுவை விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்திருந்தனர். ஆனால் 3 நாட்கள் ஆகியும் பாலு வராததால் நெய்வேலி போலீசார் நகைக்கடைக்கே சென்று விசாரணை நடத்தினர். போலீசாரை கடை உரிமையாளர் குண்டர்களை வைத்து தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதனால் நகைக்கடை உரிமையாளர் பாலுவை போலீசார் கைது செய்தனர். சென்னை அரசு பன்னோக்கு உயர்சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள அம்மா முழு உடல் பரிசோதனை மையம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கடந்த 2 நாட்களில் 80 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 4,50,00,000 ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் அம்மா முழுவுடல் பரிசோதனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இரத்த பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, கல்லீரல் இரத்த பரிசோதனைகள், இருதய பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை இந்த முழுவுடல் பரிசோதனை மையத்தில் செய்து கொள்ளலாம். இதற்காக 14 புதிய பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. 1,000 ரூபாய் கட்டணத்தில் அம்மா கோல்டு திட்டம், 2,000 ரூபாய் கட்டணத்தில் அம்மா டைமண்ட் திட்டம் மற்றும் 3,000 ரூபாய் கட்டணத்தில் அம்மா பிளாட்டினம் திட்டம் என 3 பிரிவுகளில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 11 தேதி முதல் செயல்பட்டு வரும் அம்மா முழுவுடல் பரிசோதனை மையத்தில் தொடங்கிய முதல் நாளிலேயே 100 மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பரிசோதனைக்கு வந்திருந்தனர். இதனால் 25 தேதி வரை பரிசோதனைக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 80 பேருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், டிஜிட்டல் மேமோகிராம் வசதி உள்ளதால் மார்பக புற்றுநோய் பரிசோதனையை பெண்கள் ஆர்வமுடன் செய்து கொள்வதாகவும் கூறுகிறார் மருத்துவர் ஆனந்தகுமார். இங்கு அமைக்கப்பட்டுள்ள பாப்ஸ்மியர் மற்றும் மேமோகிராஃப் இந்த மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோயை வந்து ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படுகிற வகையில் இருக்கிறனால இதெல்லாம் பெண்கள் வந்து மிகவும் ஆர்வமாக வந்து கேட்டு தெரிந்து கொண்டு அந்த பரிசோதனைகளை செய்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து சுகர், பிபி, எக்கோ டெஸ்ட்டு, அது மாதிரி போன் டென்சிட்டோமெட்ரி என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான டெக்சா ஸ்கேன், இதையெல்லாம் வந்து மிகவும் ஆர்வத்துடன் அது பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அந்த பரிசோதனை செய்து மிகவும் பயனுள்ளதாக அமைவதாக நமக்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் பொறுப்பாகவும் அக்கறையுடனும் கவனித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் திருத்தணியைச் சேர்ந்த செல்வி. டெஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஃபோர் ஃபுட், அந்த பிளட் டெஸ்டிங்காக பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கன்சல்டன்ட் டாக்டரை பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிரஸ்ட் கேன்சரோட டெஸ்டிங்கு, அதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்டு, இசிஜி, எக்கோ, கர்ப்பவாய், அது ஃபுல்லாக வந்துட்டு இந்த உடல் முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகுது பேக்கேஜில். அது உண்மையிலேயே திருப்தியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்ரோச்மெண்ட்டு வந்துட்டு. பொதுமக்களின் வரவேற்பை பெற்ற அம்மா முழுவுடல் பரிசோதனை மையம் மற்ற மாவட்டங்களிலும் விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாப்பிள்ளை வீட்டில் பணம் வாங்கிய சித்தப்பா சொன்னவரை திருமணம் செய்ய மறுத்த இளம் பெண்ணை அவரே பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் கரூரில் நடந்திருக்கிறது. அதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த இளம் பெண்ணிற்கு மங்கள இசையுடன் திருமணம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் வாழ வேண்டிய வயதில் சடலமாக வீடு திரும்பியிருக்கிறார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலத்தின் 19 வயது மகள் நந்தினி. இவர் திண்டுக்கல் மாவட்டம் காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தனது சித்தப்பா ராஜு வீட்டில் தங்கி அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். உறவினரான வெள்ளை மரத்துப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷை நந்தினிக்கு திருமணம் செய்து வைக்க நந்தினியின் தந்தை வெங்கடாச்சலம் முடிவு செய்ததை அடுத்து இருவரும் காதலிக்க ஆரம்பித்திருக்கின்றனர்.
பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற தனது ஆசைக்கு சித்தப்பாவே முட்டுக்கட்டையாக நிற்பார் என நந்தினி கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். பெற்றோர் நிச்சயித்த மாப்பிள்ளையை நந்தினி காதலிக்க தொடங்கிய தகவல் அவரது சித்தப்பா ராஜுவுக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால் தான் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நந்தினியை சித்தப்பா ராஜு வற்புறுத்தியுள்ளார். அதனை நந்தினி ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது அப்பா முடிவு செய்த ரமேஷை கரம் பிடிப்பதில் உறுதியாக இருந்தார் நந்தினி. இந்நிலையில் ராஜு மற்றும் அவரது மனைவி சரசு ஆகியோருடன் புறப்பட்டு தனது சொந்த ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்க நந்தினி வந்தார். புதன்கிழமையன்று நந்தினியை பெண் பார்க்கும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரும் அதற்கு தயாராகி வந்தார். தான் எவ்வளவு புத்திமதி கூறியும் அதற்கு நந்தினி செவிசாய்க்க மறுத்துவிட்டாரே என சித்தப்பா ராஜுவுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கிறது. இறுதியாக எச்சரிக்கலாம், இல்லையென்றால் நந்தினியை கொலை செய்துவிடலாம் என அவரது சித்தப்பா ராஜு முடிவு செய்துள்ளார். தனது வீட்டின் அருகே நந்தினியை வரவழைத்து யாருமில்லாத போது நந்தினியின் கழுத்தை நெரித்துள்ளார் ராஜு. நந்தினி தப்பிக்க முயற்சி செய்தபோது கேனில் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை நந்தினியின் மீது ஊற்றி தீ வைத்தார். உடல் முழுவதும் தீ மளமளவென பரவியதால் வலி தாங்க முடியாமல் நந்தினி கதறி துடித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜுவின் மீதும் தீ பற்றியதால் அவரும் காயமடைந்தார். இதனை எரிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து நந்தினி மற்றும் ராஜுவை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி நந்தினி உயிரிழந்து விட்டதாக திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அறிவித்தனர். காயமடைந்த ராஜுவுக்கு குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக ராஜு மீது கொலை வழக்கு பதிவு செய்து குளித்தலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் சொன்ன மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நந்தினியை ராஜு வற்புறுத்தியது ஏன்? அதற்கு பணம்தான் காரணம் என்கிறார்கள் உறவினர்கள். ராஜுவின் உடல்நிலை தெரியவுடன் அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். நந்தினியை கொலை செய்ய ராஜுவை தூண்டியவர்கள் யார், நந்தினியின் மரணத்திற்கு யார் பொறுப்பு என்ற கோணங்களில் விசாரணை நடந்து வருகின்றது. மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ள நந்தினி ஆசைப்பட்டது தவறா, அப்பாவி நந்தினியின் உயிர் போக காரணமாக இருந்தவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.